சரி இப்போ மூணாவது கணக்கில் இருக்கும் அதாவது இவாழ் வெயிட் மதிப்பு காண்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஒன் பை டூ பவர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் எப்படி அதெல்லாம் ஒன் க்யூ பை டூ க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து எழுதலாம் ஸோ அப்படின்னா அது ஒன் கியூப் வந்து ஒன்று டூ க்யூப் வந்து என்னது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஸோ அப்போது ஆன்சர் என்ன வருது ஒன்று பை ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒன்று பை எட்டு தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரி இதோட ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சி சரி செகண்ட் சம் போகலாம் செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ பவர் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று பவர் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ரெண்டு பவர் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரி இது அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலாம் இந்த ஒன்று பவர் பவர் வந்து மைனஸ்லேருந்து எப்போ என்ன பண்ணுங்க அது ப்ளஸ் ஆகுங்க பிளஸ் ஆகுன்னா கீழே எடுத்துட பண்ணணும் ஒன்று பை ஒன்று பவர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றி எழுதலாம் இந்த டூ பவர் மைனஸ் ஃபைவ் மேலே வரும்போது ப்ளஸ் ஃபை ஆகிடும் அப்போ டூ பவர் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போது டூ பவர் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பவர் ஃபைவ் ஒன்றுக்கு ஆட் பவர் வந்திருக்கு ஒன்றுக்கு எந்த பவர் ரைஸ் பண்ணாலும் சரி அது ஆட் பவர் ரைஸ் பண்ணாலும் சரி ஈவன் பவர் ரைஸ் பண்ணாலும் சரி அது ஒன்று ஒன்று தான் ஆகிடும் சரி டூ பவர் ஃபைவ் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டை வந்து என்ன பண்ணணும் அஞ்சு வாட்டி பெருக்கணும் ரெண்டு அஞ்சு வாட்டி பெருக்கணும் என்ன வருது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ முப்பத்தி ரெண்டு தான் வந்து உங்களோடய ஆன்சர் அதுக்கடுத்து மூணாவது சப்டிவிஷன் பாருங்கள் இந்த மூணாவது சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் அஞ்சு பை ஆறு பவர் மைனஸ் மூணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எப்படி எதுலாம் மைனஸ் அஞ்சு பவர் மைனஸ் மூணு

மைனஸ் அஞ்சு ஒன்னு கியூப் இன்ட்டு அஞ்சு பிரிச்சு எழுதிக்கலாம் ஒன்னு ஆர்ட் பவர் 1 தான் வரும் ஓகேங்களா அப்புறம் அஞ்சு கியூபு எங்களுக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு சரி மேல வந்து ஆறு கியூபா எழுதணும்னால ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு எவ்வளோ வரும் இருநூத்தி பதினாறு இருநூத்தி பதினாறு டிவிட் பை நூற்றி வருது இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வரணும்னா அந்த மைனஸ் மேலே எடுத்து போய் எழுதணும் நியூமிரேட்டர் தான் மைனஸ் பண்ணணும் நியூமிரே டினாமினேட்டர்ல மைனஸ் போடக்கூடாது அப்போ மைனஸ் பதினாறு பை என்ன வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு இதுதான் வந்து ஆன்சர் உங்களோட ஆன்சர் வந்து என்னது மைனஸ் இரநூத்தி பதினாறு பை நூற்றி இருபத்தஞ்சு சரி அதுக்கடுத்து நாலாவது சப்டிவிஷன் பார்க்கலாம் நாலாவது சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு பவர் மைனஸு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பவர் ஏழு வகுத்தல் ரெண்டு மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் ரெண்டு பேஸ் வந்து காமனாக இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பெருக்கும் போது பேஸ் வந்து காமனாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேண்டும் இப் த பேசஸ் ஆர் காமன் தென் வி நீட் டு ஆட் தி எக்ஸ்போனண்ட் டூரிங் மல்டிப்ளிகேஷன் ஸோ தமிழில் சொல்லணும்னா பெருக்களின் போது அடிமானம் பொதுவாக இருந்தால் நாம் அடுக்குகளை கூட்ட வேண்டும் அப்போ ரெண்டு பவர் மைனஸ் அஞ்சு பிளஸ் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் வகுத்தல் ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு ரெண்டு பவர் ரெண்டு ஆயிடுச்சு கூட்டம்னா வகுத்தல் ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ ரெண்டு ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ டிவைடட் பை ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு மேலே வரும்போது நிறம் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் அப்போது நாலு நாள் என்ன வரும் பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சர் வரணும் ரெண்டு ஸ்கொயர் ஒரு நாலு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் ஒரு நாலு நாலு நாள் எவ்வளோ வரும் பதினாறுன்றதுனா கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு போகலாம் அஞ்சாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு பவர் மைனஸ் ஒன்று வகுத்தல் ஆறு பவர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டுன்றது ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் மூணு பவர் மைனஸ் ஒன்றுன்றது ஒன்று பை மூணு பவர் ஒன்றுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று கீழே வரும்போது ரெண்டு பவர் ப்ளஸ் ஒன் ஆகிடும் மூணு பவர் மைனஸ் ஒன்று கீழே வரும்போது மூணு பவர் ப்ளஸ் ஒன் ஆகிடும் வகுத்தல் ஆறு பவர் மைனஸ் ரெண்டு இது அப்படியே ஆகிட்டோம் அடுத்த ஸ்டெப்பில் போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை மூணு வகுத்தல் ஆறு பவர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு இருக்க வச்சுங்க ஸோ இது வந்து ஒன்று பை சிக்ஸ்ன்னு வருது ஸோ டிவிட் பை சிக்ஸ் பவர் என்ன வருது உங்களுக்கு மைனஸ் டூ மைனஸ் டூ டிவைட் பை சிக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு இருக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒன்று பை ஆறு இந்த சிக்ஸ் பவர் மைனஸ் டூ இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணுறோம் வகுறதுக்கு பதில் என்ன பண்ணுறோம் தலைகீழ மா மாற்றி போட்டு நம்ம பெருக்கலாம் ஓகேங்களா இல்லாட்டி இப்படியே மாற்றி பெருக்கலாம் சிக்ஸ் பவர் மைனஸ் டூவால் வகுக்கிறது ஒன்றும் சிக்ஸ் பவர் டூவால் என்ன பண்ணுறான் பெருக்கிறதும் ஒன்று தான் ஸோ இப்போ என்ன ஆகிடும் இது எதுவும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஆறு பவர் மைனஸ் டூவெல வக்கிறது ஆறு பவர் மைனஸ் டூ மேலே ஏற்றோம்னா ஆறு பவர் ப்ளஸ் டூ ஆகிடும் ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுது ஆறு அப்படின்னு வந்து ஆன்சர் உங்களோட ஆன்சர் வந்து சிக்ஸ்ன்றதான் கரெக்டான ஆன்சர்